சிவபிரகாஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில மேனேஜரா இருக்கேன். ஸோ நான் இந்த கிளாஸ் சேர்ந்தது வந்து எனக்கு ஜோதிடம் கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். அதை பத்தி நிறைய இடத்துல தேடி பார்த்து எனக்கு சரியான ஆன்சர்ஸ் எதுவும் கிடைக்கல. அதனால அப்படியே யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏஎல்பியில் கொஞ்சம் துல்லியமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது இந்த 15 டேஸ் கிளாஸ்க்குள்ளார ஜோதிடன்றது எவ்வளோ பெரிய வாஸ்ட் ஸ்டடி ஏரியா, அதை எப்படி 15 டேஸ்க்குள்ளார சுருக்கி கொடுக்குறாங்க அப்படின்றது அதுவே ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக இருக்குது. ஆனால் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த 15 டேஸ்க்குள்ள இன்னும் இதுலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சது. இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு விஷயம் எனக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷன் ஆவேன், வீட்லேயே நிறைய பேர்கிட்ட கோவப்பட்டுட்டு எரிஞ்செரிஞ்சு விழுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம தான் மாறணும் அப்படின்றதுனால நானே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இப்போ அந்த கோவப்படுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. வீட்டில் எல்லாருக்கும் அது அந்த சேஞ்சஸ் தெரியுது, நான் இப்படி தான் இருக்கேன், குறைஞ்சிருக்கு, கோவப்படுறதே இல்லை. முன்ன பசங்க பண்ணுற டென்ஷன்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு இருப்பேன். இப்போ அந்த மாதிரி சுத்தமாக எதுவுமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா அவங்க கூட டீல் பண்ணுறது எப்படின்றதும் கற்றுக்கிட்ட மாதிரி. இதே என் ஒர்க்லேயும் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. என் ஒர்க்லேயும் முன்னாடி எஸ்கலேஷன்ஸ் இஷ்யூஸ் நிறையா இருக்கும், அதை நான் ஹேண்டில் பண்ணுறப்போ எனக்கே டென்ஷன் ஆகும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது வந்து என் டீம் மெம்பர்ஸ்க்குள்ளாரே கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த நன்றி மன்னிப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆத்மாத்மா ஒரு மனசுலேருந்து வந்து முன்னாடியும் சொல்லிட்டு தான் இருக்கும், தேங்க்ஸு சாரி அப்படின்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் மோஸ்ட்டாக வாயளவுல இருந்து சொல்கிற மாதிரி இருந்தது. இப்போ சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் மனசில் ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால அதோடய எஃபெக்ட் நல்லாவே புரியுது. நம்ம எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து சொல்கிறோமோ அதோடய எஃபெக்ட் தானே தெரியுது. நம்ம என் டீம் மெம்பர்ஸ்க்குள்ளாரையும் ஒரு நல்ல ரேப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்கு, அதனால் டீமே கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு எஸ்கலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அது வந்து யாருக்கும் எந்த விதமான டென்ஷன் பதட்டம் எதுவுமே இல்லை. எங்கள் மேலே தப்பு இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதும் யோசித்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். அது எல்லாமே இந்த கிளாஸ் மூலமாக தான் எனக்கு கிடச்சதுன்னு நான் நம்புகிறேன். நான் இந்த கிளாஸ் பார்த்துட்டு ஜோதிடம் கற்றுக்கிட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கும்போதும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இது இப்படி தான் நடந்திருக்கு, இதுக்கான காரணம் இது இங்கே தான் இருக்குது, இதனால தான் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம். உனக்கு இப்போ நீ இப்போ வீடு வாங்கியிருக்க, இடம் வாங்கியிருக்குன்னா இங்கே இருக்குது, அமைப்பு இருக்குது, இந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்று சொல்லும் போதும் எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வா, நம்ம பண்ணுறது எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நம்ம படித்தது எல்லாம் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்பொழுதுக்கு எனக்கு. என் ஒய்ஃப் ஜாதகத்துலேயும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கும்பலக்கணும் ஏஎல்பியில் இருக்குது, 3-10 தொடர்பு இருக்கிறதுனால அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வேலை மாறணும் மாறணும் மாறணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியில் நான் சரி விடு, எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டாச்சு, அதுக்கப்புறம் தானாகவே வந்தது வேலை மட்டும். இப்போ ஒரு ரெண்டு கம்பெனி மாறினாங்க, ஏன்னா ப்ரெஷர் ப்ரெஷருன்றதுனால அதெல்லாம் இந்த சொல்லு இது ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்ட் வாவ் ஃபேக்டராக தான் இருக்கு. எல்லாம் இவ்வளோ இது கரெக்டாக வருது கரெக்டாக வருது அப்படின்ட்டு. அப்புறம் அதனால தான் அவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன், இதுபடி அவங்களுக்கு கண்ணுகிட்ட கொஞ்சம் சின்ன கட்டி எல்லாமே வருது, அதனால அந்த 6வது தேதி வந்து 2வது இடத்துல இருக்கிற சந்திரன் வந்து 2வது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த ப்ரெஷர் வந்துட்டு வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எல்லாமே ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு பார்க்கும்போதும் அதுதான், அவர் மேஷ லக்னம், அவர் 3-6 தொடர்பு இருக்கிறதுனால அவங்க அவர் தம்பிங்களுக்கு எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற போகிறதுல எல்லாம் பிரச்சனையாக இருக்குது, காசு கொடுத்ததெல்லாம் திரும்ப வராமல் இருக்குது, இது எல்லாமே ரிலேட் ஆகிறதுனால அது படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த 45 நாள் ஒன்று பார்க்குற மாதிரி இருந்தது, இந்த ஆப் வந்து ஒரு இட்ஸ் ரியலே கிரேட். அதனால் 45 நாள் 45 நாள் 45 நாள் அப்படின்றத நான் அதை வந்து டெய்லியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நான் எங்கள் அக்கா பையனுக்கு இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவன் டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வரதுனால நான் அவனுக்கு இந்த ஒரு மணி நேரம் உனக்கு இப்படி இருக்கும், ஒரு மணி நேரம் உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது
நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், உனக்கு ட்ராவலில் கொஞ்சம் பிரச்சனை வரும், டென்ஷனில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனும் அதுமாரி நான் எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணி விட்டுட்டேன், ஒரு மணி நேரம் இருக்கும், நான் என்ன அந்த 5 மினிட்ஸ் வரைக்கும்லாம் எனக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அவன் வந்து அதுமாரியே சொல்லிட்டு இருந்தான், நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த டைமில் எனக்கு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் அதனால டென்ஷன் ஆனால் மழையில மாட்டிக்கிட்டேன், எல்லாம் எல்லாமே கரெக்டாக வர மாதிரியே இருந்தது. எனக்கு வந்ததுலேருந்து ரொம்ப ஆச்சரியம், இதே பேசிக்கிட்டே அதை அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கும், டெய்லியும் இதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, நம்ம கற்றுக்கிட்டதை விட இந்த ஜாதகம் பார்க்க 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 நிறைய விஷயம் நம்மளுக்கே புரியுது. ஆனால் ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சு நம்ம பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போதே நிறைய ரிலேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால நான் இப்போ மோஸ்ட்டாக எல்லாத்தையும் பாஸ்ட் ஈவெண்ட்ஸே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாமே கரெக்டாகவே வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல டைம் ஃபேக்டர் எல்லாம் இருக்குது, அதுக்கு மட்டும் நான் ஏன்னா அது அது கிளாஸ் இன்னும் இருக்குது அப்படின்றதுனால நான் அதை அப்படியே கொஷின் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ கிளாஸ் படி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக போயிட்டுருக்கு கிளாஸ். இது வந்து இந்த டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு டீச்சர் நடத்துகிறாங்கன்னா அவங்க மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது, எல்லா டீச்சர்ஸும் அவைலபிளாகவே இருக்கிறாங்க. சாந்தகுமார் சார், சாந்தி தேவி மேடம், உமா வெங்கட் மேடம், எல்லாருமே எப்பயுமே இருக்கும். சத்யநாராயணன் சார், அவங்க அவரோட ப்ரேயர்லாம் இப்போ எங்களுக்கு வந்து ஹயக்ரீவம்ன்ற வார்த்தை எனக்கு என்னன்னே தெரியாது, அவர் சொல்லும்போது அந்த டோன் இது எல்லாமே அழகாக இருக்கு. எனக்கு காலையில் எழுந்த உடனே அந்த கிளாஸ் அந்த அந்த கடவுள் வாழ்த்துன்றது வந்து நல்லாவே இருக்கு. அந்த கிளாஸ் நடத்தும் போதும் கரெக்டாக பின் டு த பாயிண்ட் அந்த மாதிரி, இந்த தான் விஷயம் இப்படி தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்கனைஸ்டாக போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஸ்டார்டிங்கில், ஏன்னா நான் எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடம் பற்றி ஒரு கிரகங்கள்லாம் தெரியும், ஆனால் வந்து எது எப்படி பார்க்கறது அப்படின்றதுல ஒரு டோட்டல் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருப்பேன். அதனால் இப்போ இது வந்து தெளிவாக ஸ்லோ பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படி கொடுத்துட்டு இருந்ததுனால ஈஸியாக பொருந்து. அதுவும் இந்த 2 டேஸ் ரிப்பீட்டட் கிளாஸ்ன்றது வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டு இருந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஹோம்ஒர்க்ஸ் நான் டெய்லியும் எழுதி 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 பார்த்துட்டு இருப்பேன், அது அதனாலேயே எனக்கு வந்து நிறையா ப்ராக்டிஸ் ஆச்சு. நான் டெய்லியும் வீட்டில் என் ஒய்ஃப்ட்ட கிளாஸ் முடிஞ்ச அடுத்த ஒரு 1 ஹவர் வந்து இந்த கிளாஸில் நடந்தது எல்லாமே என் ஒய்ஃப்ட்ட நான் வந்து சொல்லி 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 அவங்களுக்கும் இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களும் படிக்கணும்னுட்டு இருக்காங்க. எனக்கு நான் அதை சொன்னேன் ஃபஸ்ட்டு, இப்போ நான் படித்து முடிச்சிடுறேன், அப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கணும், அதனால் நான் படித்து முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதனால் நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டிங்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த முன்னாடி ஒரு PDF அனுப்பிச்சிருந்தீங்க, என்னென்ன மெமரைஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கற்றுக்கணும், அதை மட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் படிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த அந்த கேள்விகள் வந்து நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கிளாஸில் உங்களுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. அதுவும் அதே மாதிரி நான் முன்னாடி ரைட் பண்ணிட்டு இருந்த கொஷின்ஸ்க்கு இப்போ ஆன்சர்ஸ் வந்து இந்த பார்வை ஒரு சில இதில் வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியல. அந்த பார்வை கிளாஸ் சாந்தி தேவி மரம் நடத்தும்போது அது வந்து இதனால தான் இப்படி நடந்திருக்கு, இதனால தான், ஏன்னா ஜாதக கட்டத்தில் ஒரு சிலருக்கு வண்டி வாங்குற ஆப்ஷன்ஸே இல்லாமல் இருந்தது, ஆனால் அவங்க வாங்கியிருக்காங்க, அது எப்படி அப்படின்ற கொஷின்ஸ் எனக்கு நிறையா. அப்புறம் அந்த பார்வை பார்க்கறது அப்படின்னு சொல்கிறபோது அது எல்லாம் ரிலேட் ஆகி வந்ததில் எனக்கு இப்போதைக்கு நான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறதுனால. அதனால் அதை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இப்போதைக்கு பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இப்படி இருந்தால் ஃபியூச்சரில் துல்லியமாக ஒவ்வொரு நாள் கணக்குலையும் உங்களுக்கு இதுதான் நடக்கும்ன்றதை நம்ம கரெக்டாக சொல்லுவோம், அதனால் நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தெரியும், உங்கள் அப்பா கூட இருக்கிறவங்க எனக்கு ஏற்கனவே தெரியும், தெரிஞ்சதை பற்றியே நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் ரிலேட் பண்ண மாதிரி இருந்தது. அதனால் இந்த மென்டாஸ் குருமார்கள் பொதுவுடைமூர்த்தி சார் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களால் தான் இப்போ என் வாழ்க்கையே நல்லா ஒரு சேஞ்ச் இருக்குது. எனக்கு வந்து இப்போ என் லைஃப்லேயே ஒரு கான்ஃபிடென்ட், எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோன்ற கொஷின்ஸ், நம்ம ஒர்க் பண்ணுறது நீ கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ற கொஷின்ஸ் எனக்கு எனக்குள்ளார கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அது வந்து இப்போ நான் பண்ணும்போது, இப்போ நான் இந்த ஜாதகம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் என் ஒர்க்லேயும் காமிக்கிறேன், அதாவது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இப்போதைக்கு. எனக்கு அந்த கொஷின்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக சால்வ் ஆகலை, இருந்தாலும் அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி.